Hello all, welcome to our channel. In the video, 10th standard NCERT Max Chapter 1 Real Numbers Exercise 1.2 First sum paakaporum. Express each number as a product of its prime factors. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4 சம் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 140. இப்போ வந்து அப்படியே ஃபஸ்ட் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் பண்ணும் போது ஃபேக்டரைஸ் பண்ணும் போது மினிமம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். தட் இஸ் மினிமமாக இந்த நம்பரை வந்து எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுமோ அது மினிமம் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். தட் இஸ் இப்போ 2 டிவிசிபிள் ஆகும், 5 டிவிசிபிள் ஆகும், 7 டிவிசிபிள் ஆகும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு இது மாதிரி டிவைட் பண்ணி அப்படியே ஆன்சர் எழுத தெரியலன்னா நார்மல் டிவிஷனில் போட்டு ஆன்சர் எழுதுங்க. 2 7s are 14 and 0 so 70. அப்புறம் 2 3s are 6 2 5s are 10 so 35. இப்போ 35 வந்து 7 டேபிள்ஸ்லேயும் போகும், 5 டேபிள்ஸ்லேயும் போகும். பட் ஆனால் ஃப்ரம் த மினிமம் நம்பர்லேருந்து போகணும். ஸோ 5 அடுத்தது 5 எடுத்துக்கலாம். 5 7s are 35, தென் 7 இஸ் அ ப்ரைம் நம்பர், ஸோ 7 1s are. இது ஒரு க்ளோஸ். இப்போது வந்து 140 ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்னா 2 × 2 × 5 × 7, தட் இஸ் 2² × 5 × 7. அடுத்த நெக்ஸ்ட் சம் போகலாம். 156. இதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2 உங்களுக்கு தெரியலன்னா டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 7s are 14 2 8s are 16, ஸோ 78. திருப்பியும் 2 டிவிசிபிள் ஆகும். 2 3s are 6 2 9s are 18. இப்போ 3 டேபிள்ஸில் போகும். 3 1s are 3 3s are and 13 1s are. இப்போ 156 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்னா 2 × 2 × 3 × 13, தட் இஸ் 2 to the power 2 × 3 × 13. இப்போ நெக்ஸ்ட்டு சம், தேர்ட் சப்டிவிஷன், 3 8 2 5. 3 8 2 5 இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே லாஸ்ட் நம்பர் வந்து ஆட் நம்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஈவன் நம்பரால் டிவிசிபிள் ஆகாது. ஸோ 2 டிவிசிபிள் ஆக முடியாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 3 டிவிசிபிள் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். 3 8 2 5 3 7s are 21 and 3 5s are 15. இப்போ வந்து 3 டேபிள்ஸில் சால்வ் ஆகுது. ஸோ 1 2 7 5. நான் வந்து அப்படியே போடுறேன், உங்களுக்கு தெரியலன்னா டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. 3 டேபிள்ஸில் திருப்பியும் போகும். 3 4s are 12, 3 2s are 6, 3 5s are 15. அடுத்தது வந்து 5 டேபிள்ஸில் போகும். 5 8s are 40, 5 5s are 25. திருப்பியும் 5 டேபிள்ஸ்லே போகும். 5 1s are and 5 7s are. இப்போ 17 1s are, 17 is a prime நம்பர். அதோட அவ்வளோதான், எதுலேயும் டிவிசிபிள் ஆகாது, 1 தான் போகும். இப்போது 3 8 2 5 ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 3 × 3 × 5 × 5 × 17, தட் இஸ்
3 to the power 2 into 5 to the power 2 into 17. அடுத்த subdivision, fourth one, 5005. இதில் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து இது நான் போன சமுக்கு சொன்ன மாதிரியே லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர்ஸால் போகாது. ஸோ 5 இருக்குது, அதனால் 1 3 போகணும், 3 3 போகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா 4 போகாது, நெக்ஸ்ட்டு இப்போ 5 தான் இருக்குது. ஸோ 5 ones are இப்போ அடுத்தது, இப்போ நெக்ஸ்ட்டு 5 அப்புறம் இது இப்போ இது 1 முடியறதுனால 5 போகாது, ஆட் நம்பராக இருக்குது. ஸோ 6 போகாது. இப்போ அடுத்தது 7 இருக்குது. ஸோ 7 சால்வ் ஆகுதான்னு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். செவன் ஃபோர்ஸ் ஆர் 28 அண்ட் 7 3 ஆர் 21. ஸோ 7 டேபிள்ஸில் போகுது 143. இப்போ அடுத்தது இது 8 போகாது, 9 டேபிள்ஸ்லேயும் போகல, 10 போகாது. ஸோ 11 அடுத்தது, 11 ஒன்ஸ் ஆர் அண்ட் 11 த்ரீஸ் ஆர். ஸோ 13 அண்ட் 13 ஒன்ஸ் ஆர். இப்போது 5005 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 5 × 7 × 11 × 13 தான் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஃபிஃப்த்து சம், ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட்டு சப்டிவிஷன் 7 4 2 9. இப்போ வந்து இந்த 7 4 2 9 வந்து இப்போ 3 tables 3 4 5 இதில் எல்லாம் அப் டு 16 வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு இது சால்வ் ஆகலை. ஸோ வந்து நான் 17 டேபிள்ஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். 7 4 2 9 7 4 ஆர் 68 7 17 7 ஆர் 119. இப்போ வந்து ஸோ 17 வந்து 437 டைம்ஸ் போகுது. இப்போ அடுத்தது வந்து இப்போ 17 அடுத்தடுத்த நம்பர் தான் பார்க்கணும். இப்போ 18 வந்து இங்கே ஆட் நம்பர் இருக்குது, கடைசி நம்பர் வந்து ஆட் நம்பரில் இருக்கிறதுனால ஸோ 18 போக சான்ஸ் இல்லை. இப்போ அடுத்தது 19 நம்ம போடலாம். 19 நான் அப்படியே வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன். நைன்டீன் டூ தேர்ட்டி 23 டைம்ஸ் போகும். இப்போ வந்து இது 23 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இதோட 7429 ப்ரைம் ஃபேக்டர் 17 × 19 × 23. அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம், இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.